வணக்கம். வாழ்க்கையோட அர்த்தத்தை உணர்த்துற கதை தான் மகாபாரத கதை. இந்த கதையை எல்லார் மனசுலயும் ஆழமா பதிய வச்ச ஒரு சீரியல் தான் மகாபாரதம். இந்த கதையில கிருஷ்ணர் சொன்ன ஒவ்வொரு மோட்டிவேஷனல் கோட்ஸும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. கிருஷ்ணரோட ஒவ்வொரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ச தினமும் நம்ம வலைத்தளங்கள்ல பாத்துட்டு தான் இருக்கும். அதனால எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ஏன்னா திரும்பவும் ஒரு ரீகேப் மாதிரி இந்த மகாபாரத கதைய ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மகாபாரத கதையோட எபிசோட்ஸ் தொடர்ந்து போடுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் முடியும். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வர எல்லா எபிசோட்ஸையும் வாட்ச் பண்ணுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அஸ்தினாபுரம். இவருதான் அஸ்தினாபுரத்து மகாராஜா சந்தனு. சந்தனு மகாராஜா தான் காதலிக்கிற பெண்ணான மீனவ குல இளவரசி சத்தியவதி கிட்ட, அம்மா நான் வாழ்க்கையில பேர் புகழ் போர்க்களம் வெற்றின்னு எல்லாத்தையும் பாத்துட்டேன், இனிமே எனக்கு நிம்மதி மட்டும் கிடைச்சா போதுன்னு சொல்றாரு. ஆனா சத்தியவதியோ, ராஜா நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே பாத்துட்டீங்க, அதனால உங்களுக்கு வாழ்க்கை கசப்பா இருக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்ல, வாழ்க்கையோட ஒவ்வொரு சுவாரஸ்யத்தையும் நான் பாக்கணுன்றதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்றா. அதோட இப்ப அஸ்தினாபுரத்து கிராமத்தை காமிக்கிறாங்க. இரவு நேரத்துல கிராமத்துக்குள்ள ஒரு அரக்க கூட்டம் நுழைஞ்சிடுது. கிராமத்துல இருக்க எல்லா மக்களையும் அந்த அரக்கர்கள் துன்புறுத்துறாங்க. மக்கள் எல்லாரும் அரக்க கூட்டத்துல சிக்கி எங்களை காப்பாத்த யாருமே இல்லையான்னு கலங்கி போய் நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வீரன் உள்ள என்ட்ரி கொடுக்கறாரு. அந்த மாவீரன் எல்லா அரக்கர்களையும் அடிச்சு தம்சம் பண்றாரு. அதோட அங்க இருந்த அரக்கர்களோட தலைவனை அடிச்சு, எதுக்கு மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும், இந்த மனிதர்கள் எங்களை தொல்லை பண்றாங்க, எங்க நிலத்தை அபகரிக்க பாக்குறாங்க, அதனாலதான் நாங்க இங்க வந்தோம்னு சொல்றான். அதுக்கு அந்த மாவீரன், இனிமே உங்களுக்கு இந்த நிலை ஏற்படாது, இவங்கனால உங்களுக்கு எந்த தொலையும் வராது, அதனால நீங்க இந்த மக்களை விடுவிக்கணும்னு கேக்குறாரு. அந்த அரக்கனும் அதுபடியே மக்கள் எல்லாரையும் விடுவிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அரக்க கூட்டத்தோட தலைவன் அந்த மாவீரன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு பார்க்கும் போது அங்க அஸ்தினாபுரத்து ராஜாவான சந்தன மகாராஜா தன்னோட படைகளோட வந்து நிக்கிறாரு. அரக்கர்களை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த அந்த மாவீரன், இந்த அரக்கர்கள் தங்களோட தவற உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க, நான் தான் இவங்களை விடுவிச்சேன், அதனால இவங்க எல்லாரையும் போக விட்டுருங்கன்னு ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜாவும், நீ யாரு எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? நான் இந்த தேசத்தோட ராஜா, என் நாட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த அரக்க கூட்டத்தை சிறப்பிடிச்சே ஆவேன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம ஓடுற இந்த கங்கையாத்தை தாண்டி இவங்க எப்படி போயிடுறாங்கன்னு பாத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மாவீரனும், அப்படின்னா இந்த கங்கையாத்தையே நிறுத்தி காட்டுறேன்னு சொல்றாரு. அதனால தன்னோட சக்தியை பயன்படுத்தி தன்னோட வில்லைய அம்பையும் வச்சு ஒரு பாலத்தை ஓடுற கங்கையாத்து மேல கட்டுறாரு. கங்கையாரும் ஓடாம அப்படியே நின்னு போகுது. இத பார்த்த மகாராஜா ஆச்சரியத்தோட பாக்குறாரு. யாருப்பா நீ, உனக்கு எப்படி இவ்வளவு சக்தின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. கங்கையே இவங்க முன்னாடி தோன்றி, இந்த மாவீரன் தான் நமக்கு பிறந்த மகன் என்று சொல்றாங்க. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கங்கைக்கும் சந்தன மகாராஜாவுக்கும் திருமணமாகி பிறந்த குழந்தைதான் இந்த மாவீரன். இவனோட பெயர் தேவவிரதன். காலத்தோட கட்டாயத்தால சில காரணங்களுக்காக கங்கை பிறந்த குழந்தையோட ராஜாவை பிரிந்து செல்றாங்க. பிரியும் சமயத்துல நேரம் வரும்போது உங்ககிட்ட மகனை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப கதைக்கு வருவோம். கங்கா தேவியும் சந்தன மகாராஜா கிட்ட தன் மகனான தேவவிரதனை ஒப்படைக்கிறேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேவவிரதன் பரசுராமர் கிட்ட பல வித்தைகளை கத்துக்கிட்டவன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கங்கை தேவவிரதனை பார்த்து, நீ எப்பெல்லாம் என்ன நினைக்கிறியோ அப்போ உன் முன்னாடி வந்து நிப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. ராஜாவுக்கு தன் வாரிசு வந்துடுச்சுன்னு ஒரே சந்தோஷம். தன்னோட மகனான தேவவிரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்றாரு. இதே சந்தோஷத்தோடு தான் காதலிக்கிற சத்தியவதிய பார்க்க போறாரு ராஜா. சத்தியவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. தன் மகன் கிடைச்சிட்டானோ அவனுக்கு இப்போ பட்டாபிஷேகம் செய்ய போறதாகவும், அதனால உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. இதை கேட்ட சத்தியவதிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. ஏமா கவலைப்படுறன்னு ராஜா கேக்க, அதுக்கு சத்தியவதி, என்ன ராஜா, என்ன உங்களோட பட்டத்துராணியா ஆக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்போ உங்க மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறேன்னு சொல்றீங்க அப்படின்னு கோபத்தோடு சொல்றா. ராஜாவும், ஆமா நான் இப்ப கூட சொல்றேன், நீ தான் என்னோட பட்டத்துராணி, என்னோட அரண்மனைக்கு இப்பவே வா, உன்னை கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா சத்தியவதியோ, அரியணையில யார் இருக்காங்களோ அவனுடைய தாய் தான் ராஜா மாதாவா இருக்க முடியும். நான் உங்களை திருமணமே செய்தாலும் என்ன எல்லாரும் இழிவாகத்தான் பேசுவாங்க, அதனால நான் உங்களை திருமணம் செய்துக்கணும்னா தேவவிரதனுக்கு நீங்க பட்டாபிஷேகம் செய்யக்கூடாதுன்னு சொல்றா. ராஜாவும் இதை கேட்டதும் கோபத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. பிறகு சந்தன மகாராஜா தேவவிரதனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு செங்கோலை கொடுக்கறாரு.
அதுக்கப்புறம் ராஜா சத்தியவதியோட பிரிவால உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையாடுறாரு. இத தெரிஞ்சுகிட்ட தேவவிரதன் தன்னோட தந்தை இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால மீனவ குல இளவரசியான சத்தியவதிய தன்னோட தந்தைக்காக பெண் கேட்டு போறாரு. ஆனா சத்தியவதியோ ராஜா கிட்ட சொன்ன எல்லாத்தையும் தேவவிரதன் கிட்டயும் சொல்றா. தேவவிரதனும் அரச பதவிதான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் இளவரச பதவியில இருந்து விலகிடுறேன்னு சொல்றாரு. ஆனா சத்தியவதியோ, ஒருவேளை நாளைக்கு உனக்கு திருமணமாகி வாரிசு பிறக்கும் போது என்னுடைய வாரிசுகளின் நிலைமை என்ன ஆகும்னு கேக்குறா. இப்பதான் தேவவிரதன் ஒரு சபதம் செய்யறாரு. ஓடிக்கொண்டிருக்கும் தன் தாய் கங்கை மேல கை வைத்து, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், இனிமே நான் அசனாபுரத்துக்கும் அரியணை ஏறுபவருக்கும் வாழ்க்கை பூரா சேவகனா இருப்பேன்னு சொல்றாரு. இனிமே நான் பிரம்மச்சாரியாகவே வாழ்வேன் என்றும் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்றும் சபதம் செய்தாரு. இத பார்த்த சந்தன மகாராஜாவும், எனக்காக உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்துட்டியே, உனக்காக என்ன வரம் வேண்டும்னு கேக்குறாரு. அதுக்கு தேவவிரதன், எனக்கு அழிவில்ல வரம் வேண்டும் என்றும் அசனாபுரத்து அரியணையில சரியான ஒரு ஆள் எப்ப ஆட்சி செய்ய வராங்களோ அது வரைக்கும் என்னோட உயிர் போக கூடாது என்றும் கேக்குறாரு. ராஜாவும், நீயா நினைக்கிற வரைக்கும் யமன் உன்னை நெருங்க மாட்டான் என்று வரம் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இத்தனை தியாகம் செய்த உன்னை இனிமே எல்லாரும் பீஷ்மர் என்று அழைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சத்தியவதிக்கும் சந்தன மகாராஜாவுக்கும் திருமணமாகி இரண்டு மகன்கள் பிறக்கிறாங்க. பல வருஷங்கள் ஆகுது, சந்தன மகாராஜாவும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இரண்டு மகன்கள்ல ஒருத்தன் போர் இறந்து போயிடுறான். இன்னொருத்தன் பேரு விசித்திர வீரியன். இவனும் பாஞ்சால தேசத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு விளைநிலங்களை எரிச்சிடுறான். அதனால பாஞ்சால தேசத்துல இவனை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வந்த பீஷ்மர் பாஞ்சால தேசத்து அரசனை தாக்கிட்டு தன்னோட தம்பியான விசித்திர வீரனை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. அப்போ அடிபட்டு இருந்த பாஞ்சால தேசத்து அரசர் பீஷ்மரை பார்த்து, பீஷ்மா, உன்னுடைய அதிகார திமிருக்கு சீக்கிரமாவே அழிவு வரும், உன் அழிவுக்கான ஒரு ஜீவன் இந்த மண்ணிலதான் பிறக்க போகுதுன்னு சாபம் கொடுக்கறாரு. பீஷ்மரும் இத பத்தியும் கவலைப்படாம தன்னோட தம்பிய அசனாபுரத்துக்கு கூட்டிட்டு வராரு. அவனுக்கு சண்டை பயிற்சிகளை சொல்லி கொடுக்கறாரு. ரொம்ப நாளா சொல்லி கொடுத்தோம், ஆனா அவன் கொஞ்சம் கூட கத்துக்கல. அதனால கோபப்பட்ட பீஷ்மர் விசித்திர வீரனை கண்டிக்கிறாரு. அத பார்த்த ராஜமாதா சத்தியவதி, நீ இருக்கும் போது இவன் எதுக்கு பயிற்சி செய்யணும், நீதான் இவனுக்கு காவலுக்கு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு பீஷ்மனும், வாழையேன்னு தெரியாதவன் எப்படி அரசால முடியும், இவன் அரச பதவிக்கே லாக்கி படாதவன் சொல்ற. அதுக்கு ராஜமாதாவும், சரி அப்படின்னா இவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம், அப்பவாது இவனுக்கு பொறுப்பு வரும்னு சொல்றாங்க. காசிராஜன் அவருடைய மூன்று பெண்களுக்கு சுயம்பரம் நடத்த போறாரு. அதனால பீஷ்மா, நீ தான் காசிராஜன் கிட்ட பெண் கேட்க போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு பீஷ்மரும், போதை பழக்கத்துக்கு ஆளான இவனுக்கு எப்படி பெண் கொடுப்பாங்கன்னு கேக்குறாரு. அதற்கு சத்தியவதி, நீ அந்த பெண்களை கடத்திட்டு வானு சொல்றாங்க. ஆனா பீஷ்மர் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ராஜமாதா சத்தியவதி, நீ அஸ்தாபரத்தோட அரசாங்கத்துக்கு எப்போதும் சேவகனா இருப்பேன்னு சபதம் செய்தியே மறந்துட்டியான்னு கேக்குறாங்க. பீஷ்மரும் வேற வழியே இல்லாம காசி நகருக்கு புறப்படுறாரு. காசிராஜனோட மூன்று பெண்களான அம்பை, அம்பிகா, அம்பாலிகா இந்த மூன்று பெண்களுக்கும் சுயம்பரம் நடக்குது. இதுல அம்பை சுயம்பரத்துல வந்திருந்த சால்வன் என்ற ராஜாவை விரும்புறா. அவனுக்கே மாலையை சூட்டணும்னு காத்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து சபைக்கு வந்தாரு பீஷ்மர். காசிராஜனே, உங்க மூன்று பெண்களையும் என்னோட சகோதரனுக்கு திருமணம் செய்து தாங்கன்னு கேக்குறாரு. அப்போ பீஷ்மரை பார்த்து அத்துமீறி எப்படி நுழையலான்னு சால்வன் மகாராஜா வாளை ஏந்திக்கிட்டு வர பீஷ்மரும் அவனை தோற்கடிக்கிறாரு. இதனால கோவப்படுற அம்பை, பீஷ்மரும் அம்பை சால்வனை விரும்புறத தெரிஞ்சுகிட்டு மற்ற இரு பெண்களை என் தம்பிக்கு மனமுடிக்க தாங்கன்னு கேக்குறாரு. காசிராஜனும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. அசனாபுரத்துல திருமண ஏற்பாடுகள் நடைபெறுது. அந்த நேரம் பார்த்து சபையில கோபத்தோட வந்து நிக்கிறா அம்பை. பீஷ்மரை பார்த்து, என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்கதான், உங்ககிட்ட தோற்று போனதால சால்வன் என்ன ஏத்துக்க மாட்டாரு, அதனால என்னோட வாழ்க்கையை இழந்து நிக்கிறேன், அதனால நீங்க தான் என்ன திருமணம் செய்துக்கணும்னு பீஷ்மரை பார்த்து கேக்குறா அம்பை. ஆனா பீஷ்மரும், நான் பிரம்மச்சாரி, உன்னை திருமணம் செய்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நீ சால்வனை விரும்புறேன்னு எனக்கு தெரிஞ்சதும் நான் உன்ன கட்டாயப்படுத்தலையேமா அப்படின்னு சொல்றாரு. இது என்னுடைய தவறே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் அம்பை, நீங்க என்ன திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதான்னு கேக்குறா. எனக்கு நியாயம் கிடைக்கலனா உங்களை சும்மா விட மாட்டேன், சுத்தி இருக்க எல்லா நாட்டு அரசர்கள் கிட்டயும் போவேன், உங்களுக்கு எதிரா படை திரட்டி வந்து உங்களை கொள்வேன் என்று பீஷ்மரை பார்த்து சொல்றா அம்பை. ஆனா பீஷ்மர், என்னை வெல்றதுக்கு இந்த பூமியில யாருமே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஒரு வழியும் கொடுக்கறாரு பீஷ்மர். எவ்வளவு பெரிய மனுஷன், தன்னை கொல்றதுக்கு வழிய இவரே இந்த பெண்ணுக்கு காமிச்சு கொடுக்கறாரு. என்ன வெல்லணும்னா அதுக்கு என்னோட குரு பரசுராமரால மட்டும்தான் முடியும், அதனால அவரை தேடிப்போ, அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லு, நியாயம் எதுன்னு அவரே சொல்லட்டும்,
அம்பையும் பரசுராமரை தேடி போறா. இதுக்கப்புறம் அம்பை பரசுராமரை சந்திச்சாலா, பரசுராமர் அம்பைக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்து வரப்போற எபிசோட்ஸ்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மகாபாரத கதையோட எல்லா எபிசோட்ஸும் உங்களை தேடி வர்றதுக்கு மறக்காம பக்தி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.